இப்போ நான் ஆடு வளர்த்து கொடுக்குறேன், நீங்கள் 2000 போட்டாலும் ஆட்டுக்கறி கிடைக்காது. அதனக்கா ஐடியில் வேலை பார்க்கறது 3 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவான். அதனக்கா ஆனால் ஆட்டுக்கறிக்கு எங்கே போய் தேடுவாங்க? அதனக்கா அவன் காசை சாப்பிட முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த மாதிரி ஆடு வளர்க்குறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அது வந்து முதுகலும் மாதிரி. கண்டிப்பாக ஆடு வளர்க்கறது. ஆமா, 5 லட்சம் சம்பளம் வெளிநாட்டுல இருந்துட்டு இப்ப 20 லட்சம் ரூபா மாச சம்பளம் வாங்கினாலும் அங்க கொஞ்சம் வியாபாரி இருந்தாங்க, கொஞ்சம் நம்ம பார்த்து வாங்கணும். வியாபாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திடுவாங்க. ஏதாவது வந்து இது கொடியாடுதான்னு சொல்லுவாங்க, ஒண்ணு அது நோய் இருக்கும், அதை பார்த்து வாங்கணும். அதுக்கு ஒரு ஆட்டுக்கு வந்து 5 ml கொடுக்கும். ஓகேங்கக்கா. 5 ml டெய்லியுமே கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்க்கா. அக்கா நம்ம எந்த ஊர்ல நம்ம பண்ண அமைஞ்சிருக்குது? பண்ண வந்து தூத்துக்குடி மாவட்டம். சரிங்கக்கா. கைத்தாறு பக்கத்துல. சரிங்கக்கா. பன்னீர்குளம். பன்னீர்குளம். ஆமா, நான் பிறந்து வளர்ந்தது இந்த ஊர் தான். சரிங்கக்கா. அப்புறம் பிசினஸ்க்காக அங்க கடை வச்சிருந்தோம் கோயம்புத்தூர்ல. சரிங்கக்கா. இங்க பிறந்து வந்தது. எங்க அப்பா பேரு வந்து ரேஸ் வண்டி ஓட்டுவாரு, பந்தயத்துல சின்ன நாயக்கர் பொண்ணு நானு. சரிங்கக்கா. அவரோட பொண்ணு தான். இப்ப வந்து தோட்டம் இருந்ததுனால சரி அங்க எல்லாம் பிசினஸ் எல்லாம் இதாச்சு, கொஞ்சம் ரொம்ப அது 25 வருஷம் வச்சிருந்தா பாக்க முடியல. அங்க வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு இப்ப வந்து தோட்டம் இங்க இருந்ததுனால சரி ஆட்டு பண்ணை வளர்க்கலாம், ஆட்டு பண்ணை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு எல்லாம் வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் கொடியாடுகளா வாங்கியிருக்கீங்க? ஆமா, கொடியாடு எட்டயபுரத்துல போய். எட்டயபுரத்துல வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு? ஆர்வம்னா எங்களுக்கு இந்த ஊர்லயே நான் பிறந்து வளர்ந்ததுனால இது எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு. சரிங்கக்கா. அதனால எல்லாமே இந்த ஊர்ல எல்லாமே ஆடு மாடு எல்லாமே வச்சிருக்காங்க. அதாவது நீங்க எல்லாருமே மேய்ச்சல் வளர்ப்பாங்க, நீங்க இப்படி பண்ணை முறையில வச்சு வளர்க்கணும் அப்படின்னு? மேய்ச்சல் முறைக்கு இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப ஆடு வச்சு பண்ணைக்கு ரொம்ப ஆடு வளர்க்க முடியாது. 10-15 அந்த அளவுக்கு வேணா மேய்ச்சல் வளர்க்கலாம், செம்மறியாடு வளர்க்கலாம். இந்த வெள்ளாடு நிறைய நம்ம வளர்க்கணும்னா இப்படி பண்ணை போட்டாதான் வளர்க்க முடியுது. ஆமா, வளர்க்க முடியல, வளர்க்க முடியாது. தோட்டத்துக்குள்ளேயே நம்ம பண்ணை வந்து மெயினா வந்து தோட்டத்துக்குள்ளதான் பண்ணை அமைக்கணும். தோட்டத்துக்குள்ளேயே? ஆமா, தோட்டத்துக்குள்ளதான். ஊருக்குள்ள வச்சிருந்தா அது வந்து தோதுப்படாது. அதாவது தூரம் தூரம் வந்து கொலை போட வர்றதுக்கு சரி தண்ணி பிரச்சனை எல்லாமே வசதி இருந்தாதான் நம்ம வந்து வளர்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். அக்கா அதாவது சொல்லுங்க, இப்போ இது எல்லாமே கிடா குட்டிகளோ இல்லைன்னா எப்படிக்கா தேர்வு செஞ்சிருக்கீங்க? இது ஃபுல்லாவே கிடா குட்டி தான். என்ன காரணம்? அதாவது இப்ப நிறைய பேர் வந்து தாயாடுகள் வச்சிருப்பாங்க. தாயாடு வச்சிருக்கிறது வந்து அவங்க வந்து ஒரு 10 ஆடு வச்சிருந்தாங்கன்னா அந்த ஈன்ற குட்டி வந்து விற்கிறது அவங்களுக்கு லாபம். சரிங்கக்கா. அது வந்து அப்படியே வச்சுட்டே இருக்கிற கொலை அந்த பராமரிப்பு கொலையை மட்டும் போட்டு அப்படியே வளர்த்துட்டு வருவாங்க. சரிங்கக்கா. நமக்கு வந்து லாபம் வந்து நம்ம தோட்டம் வச்சிருந்து கொலை ஜாஸ்தியா போடுறோம் அப்படின்னா நமக்கு இந்த கிடா குட்டி தான் வாங்குறது தான் லாபம். லாபம் லாபம். அது வந்து இந்த வேலை கொஞ்சம் லெஸ், ஈஸி. கிடா குட்டிகளை வச்சிருக்கிறது ஏன்னா ஒரு 4 மாசம் இல்லைன்னா ஒரு 3 மாசம் 90 நாள் 120 நாள் சரிங்க நல்லா கொண்டு வந்தா போதும். 90 நாள் 120 நாள் வளர்த்தா போதுமா? போதும், கண்டிப்பா போதும். அதாவது 3 மாசம் கணக்கு சொல்லலாமாக்கா? 3 மாசம் தான் 90 நாள். 3 மாசம் வளர்த்தா போதுங்கிறீங்க? போதும், நல்லா வளர்த்துனா போதும், ஒரு லாபத்தை வச்சு கொடுத்துடலாம். சரிங்கக்கா. அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்க்கணும் அப்படின்னா ஒரு 120 நாள் 120 நாள் 4 மாசம். அதுக்கு மேல வளர்க்க வேண்டாங்க? அதுக்கு மேல வளர்க்க வேண்டாம். நம்ம வந்து அந்த பண்ணையாடு வந்து அப்படிதான் நம்ம சாப்பிடுறது வந்து உள்ளே இருக்கறனால ஜீரண சக்தி ஆகும், நமக்கு கொலை எல்லாம் சாப்பிடுறது நல்லா ஜீரணமாகும். சரிங்கக்கா. அந்த அளவுக்கு வரும். சரிங்க அக்கா. இந்த குட்டிகள் இந்த ஆடுகள் எங்க தேர்வு செஞ்சீங்க நீங்க? எட்டயபுரம். அதாவது சந்தையில தான் தேர்வு? சந்தையில தான் தேர்வு செஞ்சு. எப்படிக்கா சந்தையில வந்து உங்களுக்கு நியாயமா அமைஞ்சிருச்சா எப்படிக்கா? அது வந்து அப்ப கொஞ்சம் மழை நேர சீசன்ல வாங்கினா கொஞ்சம் அமைஞ்சது ரேட்டு ஓரளவுக்கு. சரிங்கக்கா. இப்ப ரேட்டு வந்து அதிகமாயிருக்கு. ரேட் அதிகமாயிருக்கு. அப்பப்போ பார்த்து பார்த்து கொஞ்சம் 20 குட்டி 30 குட்டி அப்ப கிடைக்கும் போதெல்லாம் வந்து வந்து வாங்கிட்டு வந்து விடணும். வாங்கிட்டு வந்து விடணும். ஆமா, முதல்ல 1 மாசத்துக்குள்ளேயே எல்லா குட்டியும் வாங்கிடணும். வாங்கிடணும் அக்கா. அதாவது இப்போ சந்தையில நீங்க வாங்கும் போது என்ன முறையில வாங்கினீங்க? இப்போ நீங்களே டைரக்டா போய் வாங்கினீங்களா இல்லன்னா உங்க தெரிஞ்சவங்களை வச்சு வாங்கினீங்களா? இல்ல இல்ல, டைரக்டா போய் தான் வாங்கணும். டைரக்டா போய் வாங்கிட்டீங்க? அங்க கொஞ்சம் வியாபாரி இருந்தாங்க, கொஞ்சம் நம்ம பார்த்து வாங்கணும். வியாபாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திடுவாங்க. ஏதாவது வந்து இது கொடியாடுதான்னு சொல்லுவாங்க, ஒண்ணு அது நோய் இருக்கும், அதை பார்த்து வாங்கணும். அது ஒரு மாதிரி அன்னைக்கு பார்த்து தண்ணி இன்னி கொடுத்து அவங்க கொலகளை போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம அது வந்து கவனிக்க முடியாது. எப்படி ஒரு 20 ஆடு வாங்கினா அது 2 வந்து நோயோட தான் நோயோட தான் வருது. ஆமா. நீங்க அந்த லாஸ் எதுவும் சந்திச்சிருக்கீங்களா? நாங்க வந்து வந்த உடனே நாங்க தடுப்பூசி போட்டோம். தடுப்பூசி போட்டீங்க? ஆமா. என்ன என்ன தடுப்பூசி நாங்க போட்டீங்க? பிபிஆர் போட்டீங்க? பிபிஆர் போட்டோம். சரிங்கக்கா. அக்கா பிபிஆர் போட்டதுக்கு அப்புறம் வந்து இப்போ இதுல மொத்தம் ஒரு
50 குட்டி இருக்குமாக்கா? ஆ 50 குட்டி இருக்கு. 50 குட்டி இருக்குது. 50 மீ கிடா குட்டி தான் தேர்வு செஞ்சிருக்கீங்க. எல்லா கிடா குட்டி தான். சரிங்கக்கா. அதாவது 50 மீ நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த பண்ணைய ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது சொல்லுங்க, இந்த குட்டிகளை வந்து கொண்டு வந்தேன்னா பிபிஆர் தடுப்பூசி போட்டீங்க. அதுக்கு அப்புறம் அந்த பூச்சி மருந்து எப்ப கொடுத்தீங்கக்கா? அதுல இருந்து ஒரு 40 ஆம் பக்கம் கொடுக்கும். 40 நாள் கழிச்சு. 40 நாள் கழிச்சு கொடுத்தீங்க. பூச்சி மருந்து கொடுத்தீங்க. பூச்சி மருந்து கொடுத்துட்டோம். அது 40 நாள் கழிச்சு, அதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு சத்து டானிக். சத்து டானிக் கொடுத்தீங்க. சரிங்கக்கா. அக்கா இப்ப ரெகுலரா இதுகளுக்கு வந்து இப்ப அகத்தி குள்ள போடுறீங்க, அதுக்கு பருத்தி கொட்டை போடுறீங்க, இதெல்லாம் என்னென்ன அளவு போடுறீங்கக்கா? இப்ப அதாவது உணவு முறை அப்படின்னா காலையில எப்போ போடுறீங்க, மத்தியானம் எப்போ போடுறீங்க? காலையில பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு ஒரு அவத்தி குள்ள போட்டுருவோம். சரிங்கக்கா. 8 மணிக்கு அவத்தி குள்ள நல்லா ஒரு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியா ஒரு தூக்கு கட்டுற மாதிரி போட்டுருவோம். சரிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து சீமை புல்லும் அவத்தி குழையும் அரைச்சி அது ஒரு 3 டவி போட்டுருவோம் மிஷினில். சரிங்கக்கா. அப்புறம் அதை எடுத்து அப்படியே விட்டுட்டு தண்ணி ஒரு 11 மணிக்கு நல்லா புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு தண்ணி அதை வச்சு முடிச்சுட்டு ஒரு 1.5-2 மணிக்கு பருத்தி விதை வந்து ஒரு ஆட்டுக்கு 100 கிராம். ஒரு ஆட்டுக்கு பருத்தி விதை 100 கிராம். ஒரு கடா குட்டிக்கு. அக்கா வந்ததுலேருந்தே 100 கிராம் தானா, இல்லை வந்தப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டு அதுக்கப்புறம் ஒரு வரும்போது ஒரு 50-50 கிராம் போட்டோம். சரிங்கக்கா. இப்போ வந்து 100 கிராம் 100 போட்டுக்கிட்டு இருந்தா 150 கிராம் அளவு கொண்டு வந்து 100 150 கொண்டு வந்து. சரிங்கக்கா. அதோட வந்து கோதுமை தவிடு. சரிங்கக்கா. சில ஆட்டுக்குட்டி எல்லாம் வந்து இந்த பருத்தி விதையை சாப்பிடாது, அவத்தி குழ சாப்பிடறதுனால சாப்பிடாது. அதனால அதை கொஞ்சம் இந்த கோதுமை தவிட வேற மிக்ஸ் பண்ணி போட்டது அந்த டானிக்கு எல்லாம் வந்து சத்து டானிக்கு. சரிங்கக்கா. அதை வந்து நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு இருக்க 2 நாள் டைமும் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் நல்லா இற வந்து நல்லா ஜீரணமாகும். ஜீரணமாகுது. ஜீரணமாகும். அதாவது இந்த குட்டிகளுக்கு எல்லாம் லிவர் டானிக் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா? ஆமாங்க. லிவர் டானிக் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அக்கா அதாவது சொல்லுங்க, இப்போ இந்த குட்டிகளை வளர்க்கும் போது வந்து இதுல நீங்க அப்பதான் சொன்னீங்க இந்த ஒரு குட்டி மணி கட்டி இருக்கிற குட்டி வந்து காப்பாத்தவே ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆமா. அதை எப்படி காப்பாத்தினீங்க? அதாவது அதை வந்து எப்படின்னா இந்த லிவர் டானிக்கை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு. அது இந்த குட்டி தானக்கா? ஆமா இந்த குட்டி தான். இது செத்து போயிரும் அப்படின்னாங்க. சரிங்கக்கா. அது என்னன்னா ஒரு ஓமம் அந்த இஞ்சி அடிச்சு மிக்சியில் அடிச்சு நல்லா சார் எடுத்து அப்படியே ஒரு 4 நாள் 2 சிரஞ்சு ஊத்துனேன் இந்த குட்டிக்கு. அந்த குட்டிக்கு அந்த ஓமமும் இஞ்சும் இஞ்சி 4 நாள் ஊத்திருக்கோம். சரிங்க. அது போய் அது சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் புளியங்கொலை அது வெட்டி கொஞ்சம் ஒரு வாரம் போட்டோம். சரிங்க. அப்புறம் வந்து நம்ம புளி இருக்குல்ல, நம்ம புளி நாட்டு கருப்பட்டி. சரிங்கக்கா. உப்பு அதெல்லாம் நல்லா கரைச்சி ரொம்ப ஒத்தால போகுதுன்னா அதை நல்லா புழிஞ்சி நல்லா வடி கட்டிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியுமே காலையில ஒவ்வொரு சிரஞ்சு ஊத்திடணும். 20 ml 20 ml. அதாவது வந்து கழிச்சல் இருந்துச்சு. கழிச்சல் இருந்தது, அதனால காப்பாத்தணும். அந்த மழை நேரம் மட்டும் இப்பெல்லாம் எதுவுமே இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்கக்கா. அக்கா அதாவது இந்த குட்டிகளை இப்ப தேர்வு செஞ்சு வளர்க்குறீங்க, ஒரு 3 மாசத்துல கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்போ வந்து இந்த குட்டிகளை வந்து இப்போ விற்பனைக்கும் கொண்டு வரும்போது எப்ப கொண்டு வருவீங்க? இப்போ வந்து 65 நாள் ஆச்சு இப்போ. சரிங்கக்கா. கொண்டு வந்து 65 நாள் ஆகுது. சரிங்கக்கா. நாங்க இன்னும் ஒரு 20 நாள், 65 ல் இருந்து 85 நாளுக்கும் போது இன்னும் 1 மாசம். சரிங்கக்கா. அது 100 நாள் கணக்கு. கணக்கு. சரிங்கக்கா. அப்போ வந்து 2-3 மாசம், 100 நாள்னா 3 மாசம் 10 நாள் ஆகும். ஓகேங்கக்கா. அந்த நேரம் கொடுத்துடலான்னு கொடுத்துலான் இருக்கிறீங்க. கொடுத்துட்டு செம்பரி கடாய் வாங்க, செம்பரி குட்டி வாங்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த பண்ணை அளவு என்ன அளவுக்கா வந்துச்சு? இது 50 அடி நீளம், 22 அடி அகலம். அகலம். ஓகேங்கக்கா. என்ன செலவு ஏற்பட்டுச்சு? அதாவது நீங்க கோயம்புத்தூர்ல இருந்துக்கிறீங்க, அதாவது அங்க ஒரு கிளைமேட் வேற கிளைமேட்ல இருந்துப்பீங்க. அந்த கிளைமேட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒத்துக்கிட்டா? ஒத்துக்கல, கஷ்டமா இருந்தது. அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருச்சு. ஆனா ரொம்ப இது வந்து ஆட்டு பண்ண வந்து இதெல்லாம் பண்ணும் போது ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு வந்தது. 10 லட்ச ரூபா செலவாயிருச்சு. எப்படி உங்களுக்கு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண வந்து அந்த அளவுக்கு நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வெளியில அமௌண்ட்டை வாங்கி அப்படியே பரட்டி. ஓகேங்கக்கா. அப்படி எல்லாம் பண்ணிதான் பண்ணிருக்கீங்க. என்னன்னா பில்டிங் நமக்கு நல்லா இருக்கணும். ஓகேக்கா. இப்ப இருந்தாதான் இந்த மழை பெஞ்சதுன்னா இரசல் அடிக்காது. சரிங்கக்கா. மழை நேரம் குளிர் அடிக்காது. இப்ப இந்த ஆடு வந்து காப்பாத்தினதுக்கு காரணம் மெயின் அதுதான். மெயின் இந்த ஷெட் இருந்ததுனால. ஷெட் இருந்ததுனால. ஷெட் இல்லைன்னா காப்பாத்த கஷ்டம். டென்ட் மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த இதுக்குள்ள ஒரு 10-15 ஆடு அவுட் ஆயிருக்கும். ஏன்னா 2 பக்கம் 4 பக்கம் குளிர் அடிக்கும், இரசல் அடிக்கும். அந்த ஆடு வந்து அந்த நிழல்ல வந்து இப்படி அந்த ஈரத்துல மிதிச்சதுன்னா அந்த ஆட்டு காலில் வந்து காணம் வந்தது. அந்த ஈரத்துல மிதிச்சு மிதிச்சு காலு ஊனுவா புண்ணாயிரும். அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா செலவு வரும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் பாதுகாப்புக்கு முதல்ல ஷெட் நல்லா அமைக்கணும். ஷெட் நல்லா அமைக்கணும். ஷெட் இருந்தாதான் வந்து பிரச்சனை இல்லைங்கிறீங்க. பிரச்சனை இல்ல. சரிங்க. ஆடு வந்து சும்மா ஏதோ நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த வெயில் இல்லாதப்ப வந்து நம்ம
மழை இல்லாதப்பந்தான் வளர்க்க முடியும். ஏன் மழை இல்லாமல் வளர்த்துக்கலாம்? வளர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து கஷ்டம் தான். ரெண்டு நாலு மாசத்துக்கு வளர்க்க முடியாது. நாலு மாசம் வளர்க்க கஷ்டமா, ரொம்ப கஷ்டம். இந்த ஷெட் இருந்தால் பிரச்சனை இல்லைங்கிறீங்க. ஆமாம் சரிங்க அக்கா. ஆமாம் அக்கா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில குட்டிகள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, ஒரு சில குட்டிகள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. அது என்ன காரணங்க்கா? அது அந்த குட்டிகளுக்கு வந்து அந்த தடுப்பூசி போடுறோம்ல. ஆமாக்கா. அந்த வந்த உடனே அந்த பிடி இந்த இது பிபிஆர் பிபிஆர் போடுறோம்ல. ஆமாக்கா. அது சில குட்டிகளுக்கு வந்து பிபிஆர் போடும்போது இந்த கழுத்தில் ஊசி போடும்போது அது வந்து சரியாக விழுகாமல் விழுந்துடும். ஓ, அப்போ அந்த கிருமி வந்து அந்த இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் வந்து அது உள்ள. அதனால தான் அந்த வந்து அந்த குட்டி வந்து நெஞ்சிட்டு இருக்கு. அந்த ஒரு டைம் போடுறது தான். ஓகேங்க. அது தப்பிச்சிருச்சுன்னா நம்ம போட்டோமா இல்லையான்னு தெரியாது. அதனால தான் அதுக்கு நோய் ஏதாவது அந்த காலில் அந்த காலில் வந்து காண வர்றது. ஓகேங்க. அந்த மாதிரியெல்லாம் வர்றது. அக்கா அதாவது சொல்லுங்க, இப்போ நீங்கள் தடுப்பூசியெலாம் போட்டுருதீங்க, இந்த குட்டிகள் வந்து இப்போ அதாவது நாங்கள் தண்ணியில் கொண்டு போய் இந்த அலசதும் அப்படிம்பாங்க சில பேர், இந்த குளிப்பாட்டுவாங்க, அதெல்லாம் நீங்கள் குளிப்பாட்டுறீங்களா? ஆமாம், அதுதான் அந்த தொட்டி இருக்கு கட்டியிருக்கோம். தொட்டி கட்டி இருக்கிறீங்க? என்ன அளவுக்கு தொட்டி கட்டி இருக்கிறீங்க? அது வந்து எட்டுக்கு நாலு. எட்டுக்கு நாலு? எட்டுக்கு நாலு அகலம் வந்து நாலு அஞ்சு அடி அகலம். சரிங்க. எட்டு அடி நீளம். எட்டு அடி நீளம். அது போட்டு அதுல இருந்து தண்ணிய மோட்டரை போட்டு பெருக்கி அப்படியே உள்ள போட்டோம்னா அந்த திண்டு அந்த டேப்பரை கட்டியிருக்கோம்ல. அது கூட குட்டியை கொண்டு வந்து இது பண்ணி. ஆமா, அப்படி ஒரு தட்டி அந்த ஸ்டேட்ட அங்க வச்சிருவோம். உள்ள தூக்கி தூக்கி போட்டோம்னா அதே வந்து வெளியில எவ்வி நேவி உள்ள வந்துரும். உள்ள வந்துரும். இது எப்பங்க பண்றீங்க? மாசத்துல எத்தனை முறை பண்றீங்க? மாசத்துல வந்து ரெண்டு டைம். ரெண்டு டைம் பண்றீங்க? ஆமா அக்கா. அதாவது வேலை ஆட்கள் எத்தனை வச்சிருக்கீங்க நீங்க? வேலை ஆட்கள் வந்து இப்ப ஒருத்தங்க வந்து லேடி இருக்காங்க. சரிங்க அக்கா. அவங்க வந்து காலையில வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க. சரிங்க அக்கா. சாயந்தரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் அப்புறம் வந்து நாங்க பாத்துக்கிடுவோம். துவர பொட்டு. சரிங்க அக்கா. அதெல்லாம் கலந்து இந்த மக்காச்சோளம் சரிங்க வைக்கிறதுக்கு ஆறரை மணி ஏழு மணிக்கும் போது அந்த இந்த பட்டியில இருந்து நாங்க வேலையை முடிச்சு வேலையை முடிச்சுங்க. அக்கா அதாவது சொல்லுங்க, காலையில எத்தனை மணிக்கு இந்த ஆட்டு கொட்டாய்க்கு நீங்க வாரீங்க? நாங்கள் ஆறரை மணிக்கு வந்துடுவோம். ஆறரை மணிக்கு வந்துடுவீங்க. எப்போ இறை வைக்க ஸ்டார்ட் பண்றீங்க? நாங்கள் ஏழு மணிக்கு. ஏழு மணிக்கு? ஏழு மணிக்கு ஒரு நேரம். மத்தியானம்க்கா? ஏழு மணிக்கு வந்து நாங்கள் கடலை சண்டை இருக்குல்ல. சரிங்கக்கா. இந்த கடலை போட்டு கடலை கொடி கடலை கொடி அதை வந்து காஞ்சதை வந்து போட்டுருவோம். ஓகேங்கக்கா. அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து அவத்திக்குளம் அகத்திக்குளம் பதினோரு மணிக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு மணிக்கு அந்த சீம் புல்லு இந்த அவத்திக்குளம் இதெல்லாம் மிஷினில் போட்டு அது டவியாக கொண்டாந்து போட்டுருவோம். சரிங்கக்கா. அக்கா இதெல்லாம் இப்போ நீங்கள் போடுறீங்க, போடுற நேரத்துலலாம் தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கிறீங்களா? தண்ணி ஆமாம் பக்கத்தில் வச்சுருப்போம். காலைல பத்து மணிக்கு வச்சுருவோம். ஓகேங்க. ரெண்டு மணிக்கு ஒரு டைம் வைப்போம். அவ்வளோதான். அதாவது தண்ணியில என்ன எதுவும் கலந்து வைக்கிறீங்களா? தண்ணியில வந்து கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு. ஆமா. பருத்தி கொட்டை அது எப்படி வைக்கிறீங்க? பருத்தி கொட்டை வந்து அதுதான் அந்த தவிடு, அப்புறம் டானிக்க அந்த லிவர் டானிக், அப்புறம் இதுதான் இந்த கோதுமை தவிடு மூணையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியை தொளிச்சு விட்டு அப்படியே ஒரு ஒரு குட்டிக்கு வந்து ஒரு 150 கிராம் அளவு போட்டாலே போதும். ஒரு பருத்தி கொட்டை 150 கிராம் அளவு போட்டா போதுங்கிறீங்க? ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வந்து அதுக்கப்புறம் இறை எதுவும் போடக்கூடாது. சரிங்க. ஏன்னா அது வந்து அசை போட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் ஜீரணம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இறை போடுவீங்க. அக்கா அதாவது சொல்லுங்க, இப்போ நீங்கள் ஆடுகள் வளர்க்குறதுல உங்களுக்கு எந்த ஆடு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது? அதாவது பிரீடிலே உங்களுக்கு என்ன என்ன ஆடு பெஸ்ட்டாக தெரிஞ்சதுக்கு? எனக்கு எட்டையாவரத்தில் வந்து நல்லா வந்து பார்த்து வாங்கணும் கொடியாடு. சரிங்கக்கா. அது இருந்தால் நல்லா ஓகே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதில் லாபம் உண்மையிலேயே எடுத்துடலாம். லாபம் எடுத்துடலாம். சரிங்கக்கா. இப்போ அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இன்னும் ரெண்டு பேட்ச் வந்து பொட்டுக்குட்டி வந்து செம்பரி ஆடு தான் வளர்க்கணும். வளர்க்க போறீங்க? ஓகேக்கா. ஆமாம், அதுதான் வந்து நம்ம லேஸ் ஈஸியானது, இறை வந்து கழிக்காது. சரிங்கக்கா. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துல வந்து அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வெயில்ல பிரச்சனை இல்லாம இருக்குது. சரிங்கக்கா. அக்கா அதாவது பொட்டுக்குட்டி வளர்த்தா அது எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான் பண்ணி இருக்கீங்க? கரெக்டா அது எக்ஸாக்ட்டா 90 நாள் தான். எக்ஸாக்ட்டா 90 நாள் தான். 90 நாள். 90 நாள் வளர்த்தா போதும். இதாவது வந்து 120 நாள். சரிங்கக்கா. அது வந்து கரெக்டா 90 நாள். 90 நாள் தான். அக்கா அதாவது சொல்லுங்க, இந்த ஆடு வந்து ஒரு மாசத்துக்கு இந்த எடை ஏறுது அப்படினா என்ன எடை சொல்றீங்க? ஒரு மாசத்துக்கு ஆடு வந்து மாசம் வந்து ஒரு 4 கிலோ. சரிங்கக்கா. 4 கிலோ ஏறும். ஒரு மாசத்துக்கு 4 கிலோ ஏறுது. ஓகேங்கக்கா. ஆமா அக்கா. அதாவது பெண்கள் வந்து வெளியே வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஆடுகளே வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது எப்படிக்கா இது, எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டுல சப்போர்ட் இருக்கா? அதாவது நீங்க வந்து சப்போர்ட் இருக்கு, பையன் சப்போர்ட். ஓகேங்கக்கா. அப்புறம் வந்து அவரு எங்க வீட்டுல அவரும் சப்போர்ட். ஓகேங்கக்கா. அம்மா வந்து சப்போர்ட் பண்றாங்க. பண்றாங்க. சரிங்கக்கா. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும்னா ஒரு 10,000 கொடுப்பாங்க. சரிங்கக்கா. சேலரி ஒரு 15,000 கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம ஓடி 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 போறதுக்கு நமக்கு தோட்டம் இருக்கு, இந்த மாதிரி நமக்கு வளர்க்கறதுக்கு வசதி இருக்கு. சரிங்கக்கா. அதனால அதை போட்டு நம்ம வளர்த்துனா சொந்த தொழில். சொந்த தொழில். ஆனா கஷ்டம்தான். வேலைக்கு போறதுன்னா 8 மணி நேரம் வேலை தான். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா முடிஞ்சது. சரிங்கக்கா. நமக்கு அப்படி இல்லை, இது வந்து கஷ்டமான வேலை தான். இதையும் நம்ம வீட்லயும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு நம்ம இந்த போ நான் ஆடு வளர்த்து கொடுக்குறேன். நீங்க 2,000 போட்டாலும் ஆட்டுக்கறி கிடைக்காது. அதானக்கா.
ஐடியில வேலை பார்க்கறது 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவான். ஆனா ஆட்டுக்கறிக்கு எங்க போய் தேடுவாங்க? அவன் காசு சாப்பிட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி ஆடு வளர்க்கறவங்களுக்கு விவசாயம் பண்றவங்களுக்கு அது வந்து முதுகலும் மாதிரி. கண்டிப்பா. ஆடு வளர்க்கறது ஆமா. 5 லட்சம் சம்பளம் வெளிநாட்டுல இருந்துட்டு இப்ப 20 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் வாங்கினாலும் நாங்க இந்த மாதிரி வளர்க்கறவங்க, இந்த மாதிரி அவங்க வேலைக்கு இருக்காங்கல்ல, இவங்கள மாதிரி இருக்கவங்க தான் தெய்வமா மதிக்கணும். தெய்வம் மதிக்கிறீங்க? மதிக்கிறோம். சரிங்கக்கா. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் நான் வந்து இந்த வளர்க்குறோம், இந்த குடுக்குறோம். சரிங்கக்கா. இது வந்து நம்ம டவுன்ல போய் 2500 ரூபாய் இன்னைக்கு மட்டன் ஆயிடுச்சு வேலை, எப்படிதான் ஆனா இந்த காலத்துல இறங்கி செஞ்சு வேலையை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு எங்கேயோ போய் பிஇ படிச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போறாங்க. அவங்க அப்பா வேணும் 10-15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு. அது ஒரு 2 ஏக்கர் வாங்கி ஒரு 10 குட்டியை வளர்க்கிட்டு வளர்க்க சொல்லுங்க. ஆனா அது உங்களுக்கு என்னன்னா பொண்ணு கிடைக்காது, ஐயோ இந்த எப்படி நம்ம ஒய்ய இவங்களுக்கு ஆடு மேய்க்கிறவங்களுக்கு கொடுக்க மாடு மேய்க்கிறவங்களுக்கு கொடுக்குறேன்னு. அவங்க மருமம் 10,000 சம்பளத்தை வாங்கிட்டு 1 கிலோ சிக்கன் எடுக்கவா 1/2 கிலோ சிக்கன் எடுக்கவா எனக்கு ரூபா பத்தாதேம்பா. இந்த மாதிரி ராஜா மாதிரி அந்த மாதிரி வேலை செய்ய சொல்லுங்க, வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கு. ஆமா உண்மைதான், உண்மைதான். அது பெருமைக்கு வேணா சொல்லிக்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து விவசாயம் இருக்கு, தோட்டம் இருக்குன்னா படிக்க வைக்கிறது வந்து ஒரு பேங்க் போகணும், ஒரு 4 விஷயம் தெரியணும்னா ஒரு டிகிரி படிக்கலாம், ஒரு +2 வரைக்கும் படிக்கலாம். அது தேவை படிப்புங்கிறது. அந்த தோட்டம் இருக்கிறவங்களுக்கு யாரா இருந்தாலும் விட வேண்டாம், விவசாயம் பண்ணுங்க, சொந்தமா எல்லாமே பண்ணுங்க. எல்லாமே இதுதான் வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கும். நிலைக்கும். நம்ம எத்தனை வருஷம் போனாலும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. எல்லாம் சைட்டை போடுறது விக்கிறது, விவசாயத்தை அழிச்சிட்டோம்னா நாளைக்கு நம்ம எங்க போய் ஒரு பழங்கள் வாங்கி எவ்வளவோ நம்ம சம்பாதிக்கிறோம், அதை போய் ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பிடணும்னா ஃபுட்டுக்கு ஒரு அரிசி வேணும்ல ஃபர்ஸ்ட். விவசாயம் இருந்தா தானே நம்ம சம்பளம் முடியும். எத்தனை லட்சம் கோடி கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? நல்ல பொருட்கள் கிடைக்காம போயிருச்சு. நல்ல பொருட்கள் கிடைக்காது, நல்ல ஒரு இது கிடைக்காது. இதெல்லாம் வந்து இந்த அரசாங்க கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு இப்ப இந்த கரண்ட் வந்து இல்லாம இந்த இதெல்லாம் விசாரிச்சு இல்ல. ஓகேக்கா. ஆளுகளுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு இது சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்ல இன்னும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம். நீ போய் சிட்டிக்கு போய் போய் வேலை தேடி தேடி போயிட்டு அங்க போய் 3,000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் 12,000 சம்பளம் கொடுப்பாங்க. 20,000 கொடுக்கட்டுங்க, அதுல வந்து வாடகை 5,000 ரூபாய் போயிரும். மாச சம்பளத்துக்கு ஃபேமிலிய கவனிக்க 10,000 ரூபாய் போயிரும். 2 டைம் ஊருக்கு வந்தா அதுல போனா அதுல ஒரு 3,000 ரூபாய் கடன் ஆயிரும். அது ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? அவங்க உங்க ஊர்ல இருந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்துக்கணும் தான் நான் சொல்றேன். ஆமா சரிங்கக்கா. ஆமா நானு வந்து இப்ப வந்து எனக்கு பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து வீட்டுல சும்மா வந்து என்னோட ஏஜுக்கு நான் வீட்டுல இருந்து சாப்பிடலாம், அளவா இருந்தா போதும். இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்ல. இப்ப இந்த 50 ஆடு நான் வாங்கி இந்த வளத்து இந்த விக்கிறேன்னா இவங்களுக்கு இது எத்தனை இடத்துக்கு போகும்? கண்டிப்பா. நீ அடுத்து 100 சம்பரையாடு வாங்கி நான் இந்த வளத்தை போறேன். அப்ப இதெல்லாம் வந்து இந்த கடலை போட்டிருக்கோம். இந்த விவசாயம் எல்லாம் வந்து பிளான் பண்ணி நம்ம இந்த செய்யறோம். செஞ்சா இந்த கடலை வந்து எத்தனை எண்ணெய் அரைக்க போகுது, கடலை சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் வாங்குறாங்க, இதெல்லாம் உணவு முறை கண்டிப்பா உணவு வேணும்ல. எவ்வளவு நம்ம போய் சிட்டிக்குள்ள போய் சம்பாதிச்சாலும் உணவு வேணும்ல. அது விவசாயத்தை வந்து அழிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வந்து நம்ம சிக்கனு மட்டன் இந்த கோழி வந்து வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்பதான் ஒரு 30-40 கோழி வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பூரா அடை வச்சு அழகாத்துட்டு இருக்கு. சரிங்கக்கா. நாட்டுக்கோழி முட்டை முட்டை எல்லாமே, அதாவது நீங்க வந்து ஓனாவே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா ஒண்ணு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்கக்கா. ஆமாங்க. அப்புறம் இந்த மாதிரி இந்த கயிறெல்லாம் இந்த கயிறு கட்டுறோம் பாத்தீங்களா, இந்த இதெல்லாம் வந்து மெயினா வந்து அவங்களுக்கு ஆடு வளர்க்குறவங்களுக்கு சொல்றேன். சரிங்கக்கா. இப்ப இந்த போட்டு அப்படியே இந்த கவர் வந்து இப்படி போடக்கூடாது, கட்டி நல்லா சுத்தி மேல தூக்கிடணும். அது எதனா ஒரு குட்டி வந்து இப்படி நல்லா சுத்தி இன்னொரு குட்டி வந்து முட்டுச்சுன்னா கீழே விழுந்ததுன்னா நம்ம நைட் நேரம் பார்க்க மாட்டோம். அதனால அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. நீங்க இதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களாக்கா? அதே போட்டுக்கிடும். காலு எக்கு போட்டு சுவிட்ச் போட அந்த வைக்க பாத்தீங்களா, பிளக் பாயிண்ட்ல ஹைட்டா வச்சிருக்கீங்க. ஹைட்டா வச்சிருக்கேன். பிளக் பாயிண்ட் இல்ல பாருங்க. ஆமா பிளக் பாயிண்ட் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல வந்து அத பார்த்து நான் ஒவ்வொரு ஆடுகள் வந்து அதுல கரண்ட் ஷாக் ஆகி இறந்துருக்கு. நான் பாத்துக்கிறேன். குழந்தை வந்து பிள்ளை மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க ஆடுகளை. ஆமாங்க. அதானக்கா. ஆமாங்க. சரிங்க அக்கா. அதாவது இப்போ இந்த இப்போ ஒரு சில ஆடுகள் நீங்க வச்சிருக்கீங்க வளர்க்குறீங்க, அதாவது நீங்க சொல்றீங்க, அதாவது நம்ம வெளியே ஒரு உணவு நல்ல உணவு கிடைக்கல, அதுக்காகவே நம்ம ஆடு வளர்க்குறோம் வைக்கிறோம் அப்படின்னு நிறைய ஒரு மக்களுக்கு நிறைய
நிறைய சொல்றீங்க. இந்த படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது ஒரு 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 ஏஜ்டானவங்க ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த படிச்சு முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா படிச்சு முடிச்சுட்டு இப்ப கிராமத்துல இருக்காங்க, எப்படியும் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் இருக்காது. அப்பவுமே வந்து அவங்க வந்து சிம்பிளா ஒரு நாலு வீட்டுக்கு ஒரு நாலு ஆடு வச்சுக்கலாம், உறுதியா வளர்க்கலாம் வளர்க்கலாம். ஒரு விவசாயிக்கு வேலைக்கு போகலாம். சரிங்க, இப்ப எல்லாம் வந்து நான் அஞ்சு மணி நேரம் வேலைக்கே வந்து 600 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க விவசாயத்துக்கு. ஈஸியான வேலை தான் கொடுக்குறாங்க, ரொம்ப கஷ்டமான வேலையில அது பாக்கலாம். 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வெளியில போய் கஷ்டப்பட வேண்டாம். ஆடு மாடு வந்து பால் பண்ணையில இப்ப பால் நல்லா 48 ரூபா 50 ரூபாய்க்கு பண்ணையில ஊத்தலாம். 2 பசுமாடு வச்சுக்கலாம். இந்த கொலையெல்லாம் அந்த கசக்காடுல ஃபுல்லா கொலையெல்லாம் சும்மா தான் கிடக்கு, அதெல்லாம் எடுத்து படை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து மாட்டுக்கு ஒரு 3 மாசம் போடலாம். 6 மாசத்துக்கு வந்து மழை வெயிற கொலை பூரா புல்லு பூரா கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணுங்க. உள்ளூர்ல வந்து நீங்க கண்டிப்பா இது படிச்சவங்க பண்ணாங்கன்னா வேலை தேடி கஷ்டப்பட வேண்டிய படிப்பு வந்து அந்த லெவலுக்கு போய் மேல மேல படிக்கிறது அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அவங்களை கொண்டு போக முடியாது. கண்டிப்பா ஒரு டிகிரி வேணா படிக்க வச்சுக்கலாம். கண்டிப்பா அந்த டிகிரியை வச்சுட்டு நீ 5000 10000 எதுக்கு போய் அடுத்த ஊர்ல போய் இருந்துட்டு வேலைக்கு கஷ்டப்படணும்? வாடகை கொடுத்துட்டு அப்புறம் கடன் அங்க வாங்கி இங்க வாங்கி அம்மா அப்பாவுக்கும் சிரமப்படுத்தி படிக்க வச்சு சிரமப்படுத்தி படிச்சுட்டா நம்ம இன்னும் எல்லாருமே கலெக்டர் ஆக முடியாது. அது குறிப்பிட்ட வேறதான் போக முடியும். கண்டிப்பா அதனால நம்ம வந்து அது தொழில நம்ம கத்துக்கணும். இந்த இப்ப வந்து இதை நான் கத்துக்கிட்டேன். நானே இப்போ வந்து சிரஞ்சில எல்லாமே பண்ணிடுவீங்க? ஊசி போட்டுருவீங்க? ஊசி போட்டுருவேன். அப்புறம் மருந்து வந்து லிக்விட் எடுத்து சிரஞ்சி எடுத்து டானிக்கு நானே எடுத்து ஊத்திடுவேன். ஒரு 6 மாசம் தான் பழகினேன். அடுத்து இந்த குட்டிக்கு எதனால வந்து இது காய்ச்சல் அடிக்கணும், காய்ச்சல் மாத்திரை எடுத்து சிரஞ்சில 20 ml 10 ml எடுத்து ஊத்திடுவீங்க. அறிவை தான் வளர்த்துக்கிறது. அது வந்து படிப்பு வந்து முக்கியம் கிடையாது எந்த தொழிலுக்குமே. நம்ம சொந்த தொழில்னா நம்ம அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுது. கண்டிப்பா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளே வச்சுக்கிறது இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், இது வந்து நம்ம சப்ளை பண்றோம். கண்டிப்பா ஏதோ ஒன்று ஒரு 100 பேர் கொஞ்சம் வசதியாக இருக்காங்கன்னா அவங்களுக்காக தான் நம்ம இதை வளர்த்தி அவங்க எல்லாம் வாங்குறாங்க செய்கிறாங்க. அவங்க ஒரு அப்பா அம்மா டீச்சரு இந்த மாதிரி எல்லாம் அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா மேலில் படிச்சிருவாங்க, அவங்க வந்து விவசாயம் பண்ண முடியாது. ஒரு விவசாய வீட்டு பிள்ளை எதுக்கு போய் அடுத்த டவுனில் போய் கஷ்டப்படணுங்கிற? கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் நான் சொல்கிறேன். சரிங்கக்கா, அதாவது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கக்கா. நன்றி, ரொம்ப நன்றி. சரிங்கக்கா, நன்றி.